ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரெண்டு விதமான சட்னி செய்ய போகிறோங்க. ரெண்டுமே வெவ்வேறு டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சின்ன வெங்காய கார சட்னிங்க. இது பெரிய வெங்காயத்தில் வந்து இந்த சட்னி செஞ்சுருக்கோங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபி வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு வகையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரெண்டுமே வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காய சட்னி எடுத்துக்கலாம், செஞ்சுக்கலாங்க. சின்ன வெங்காய சட்னி செய்யறதுக்குங்க நான் ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாங்க, ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. சின்ன வெங்காய சட்னிக்கு வந்து நம்ம வதக்க போகிறது இல்லைங்க, பச்சையாக தான் அரைச்சி செய்ய போகிறோங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து இப்போ காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க, புளி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காய சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிக்க வேண்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு சூப்பரான சின்ன வெங்காய பச்சை சட்னி ரெடிங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காய சட்னி செய்ய போகிறோங்க. இந்த பெரிய வெங்காய சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோவுக்கு அதிகமாகவே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி பழங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் லெமன் சாரி புளிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் நான் ஒரு பொருள் சேர்ப்பேங்க, அந்த ஒரு பொருள் தாங்க இந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்குங்க பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ கலக்கி விடலாங்க. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க இஞ்சி, அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பொடி தாங்க. இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேங்க. இந்த சட்னிக்கும் இந்த சாம்பார் தூளுக்கும் அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி விடலாங்க. இந்த சாம்பார் பொடி சேர்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டுங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னிக்கு தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளித்தது வந்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ரெண்டு விதமான சட்னி ரெசிபி ரெடிங்க. இது வந்து சின்ன வெங்காய கார சட்னிங்க. இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலைங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க.
இப்போ இது வந்து பெரிய வெங்காய சட்னிங்க. இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் டேஸ்டியான ரெண்டு வகையான சட்னி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப